கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்ற பகுதியில் ஒன்றை மட்டுமே செய்கிறேன் என்று பரிசுத்த பவுல் எந்த அளவு தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த ஊழியத்தில் அந்த ஒரே நோக்கத்தில் கவனமாக இருந்தார் என்பதை பார்த்தோம். அதில் அவர் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறார். அவருடைய பிரதேச வாழ்க்கையை மிகச்சரியாக அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தார், ஜெயம் கொண்டார். எப்படி அவரால் இப்படி மிகச்சரியாக கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் மிகச்சரியாக ஓட முடிந்தது, எப்படி இவர் ஜெயிக்க முடிந்தது, இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பரிசுத்த பவுல் இதை எப்படி சாதித்தார், அவர் கடைபிடித்த 5 மிக முக்கியமான காரியங்களை நாம் மிக கவனமாக பார்க்கலாம். பிலிப்பியர் 3:13-14 வசனங்களில் அவர் கடைபிடித்த அந்த 5 காரியங்களை சொல்றாரு. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். முதலாவது, அவர் மிகுந்த மனத்தாழ்மையோடு தன்னடக்கத்தோடு இருந்தார், சுய திருப்தி அடையல. பரிசுத்த பவுல் தன்னை மற்றவர்களை விட தாழ்த்தி சொல்றதை பார்க்குறோம். எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் சொல்றார். இதே போல 1 கொரிந்தியர் 9:27 பார்த்தோம், நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒழுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. அதே போல் மற்றவர்களை போல உங்களைப் போல தான் நானும் என்னுடைய பலகீனங்களோட போராடி கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன், நான் ரொம்ப சரியாக கிறிஸ்துவை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்கே சுய திருப்தி அடையவில்லை. மற்றவர்களைப் போல உங்களைப் போல தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதன் மூலமாக இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இல்லாமல் இருக்குது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அப்போ பரிசுத்த பவுல்கிட்ட இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் இந்த மிகப்பெரிய தடையை தாண்டிடுறாரு. அப்போது பரிசுத்த பவுலிடமிருந்து நாம் மிகுந்த மனத்தாழ்மையுடன் சுய திருப்தியற்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இதை பரிசுத்த பவுல் அங்கே தன்னை பற்றி சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்கிறார். பிலிப்பியர் 3:12-13, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அப்போதான் தொடர்ச்சியாக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க முடியும், நம்ம முன்னேறி கொண்டே இருக்க முடியும். பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்கள் அல்லது இந்த சத்திய அமைப்பில் கூட பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தங்களை ஒரு பெரிய இடத்துல வைத்துக் கொள்வாங்க. மற்றவர்களை விட இவர் ரொம்ப சிறப்பாக அவங்க பிரதேச ஓட்டத்தில் இருக்கிறாங்க, மிக சரியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அல்லது தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் வந்து உண்மையாக சொல்கிறார், கிறிஸ்துவுடைய கிருபையினால் தான், அவருடைய ஈடுபலியின் மூலம் கிடைத்த அந்த மன்னிப்பினால் தான் நம்ம தொடர்ந்து இந்த பிரதேச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம சுயநீதி ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொருடையும் விழுந்துக்கிட்டு இருக்கோம். தேவன் தான் ஒருத்தரையும் நம்மை மன்னித்து கிருபையாக இந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட செய்கிறார். அவர் இல்லாமல் நாமாகவே இந்த பிரதேச ஓட்டத்தில் மிகச்சரியாக ஓட முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்மை பற்றி சரியான அந்த நிலையை உணர்ந்திருக்கும்போது நான் வந்து முன்னேறிட்டேன், நான் ஓரளவு தேறிட்டேன், இப்படி இந்த சுய திருப்தி இல்லாமல் இருக்கும்போது தான் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓட்டத்தில் சரியாக ஓடி அதிகமாக பிரயாசப்பட்டு இன்னும் இன்னும் முன்னேற முடியும். பரிசுத்த பவுல் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ அவர் இன்னும் அங்கே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அப்படி அவர் நினைக்கவே இல்லை இல்லையா? அப்படி நினைத்தார் என்றால் அப்போ அங்கே கிறிஸ்துவின் மேலே இருக்கக்கூடிய அந்த கவனம் பார்வை விலகிறோம். கிறிஸ்துவுடைய அந்த பேட்டர்ன், அவர் எந்த அளவு பெர்ஃபெக்டாக பரிசுத்தமாக இருக்கிறாரு, அந்த கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடையணும்னா கிறிஸ்துவை நோக்கி கொண்டே நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம மேலே நம்முடைய காரியங்கள் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற திருப்தி வந்துச்சுன்னா நம்முடைய பார்வை, நம்முடைய கவனமெல்லாம் கிறிஸ்துவிடமிருந்து திரும்பிவிடும். அதனால தான் நம்முடைய முன்னேற்றத்தை பற்றி அல்லது நம்ம எந்த அளவு சாதிச்சிருக்கோம், ஸோ இந்த விஷயங்கள ஒரு பெருமையான எண்ணமாக வந்துச்சுன்னா
அப்போ நம்மகிட்ட இன்னும் இருக்கக்கூடிய எவ்வளவோ குறைகள்லாம் தெரியாமல் போயிடும், அதை நம்ம பார்க்காமல் போயிடுவோம். அப்போது ஒரே நோக்காக முன்னேறி போகணும்னா அதற்கு முதலாவது செய்ய வேண்டியது அங்கே அந்த மனத்தாழ்மை தன்னடக்கத்தோடு இருக்கிறது, சுய திருப்தி இல்லாமல் இருப்பது. இதுதான் பரிசுத்த பவுல் கடைப்பிடித்த அந்த முதலாவது காரியம்னு பார்க்குறோம். இரண்டாவது, பரிசுத்த பவுளுடைய காரியத்தை நல்லா கவனிக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த சிங்கிள் மைண்ட்னஸ், திஸ் ஒன் திங் ஐ டூ இல்லையா, இந்த ஒரே காரியத்தில் நான் கவனமாக இருப்பேன், இதைத்தான் செய்வேன் அப்படின்னு அவருடைய நோக்கத்தில் தெளிவாக இருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரு, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் கவனம் செலுத்திக்கிட்டு மற்ற எல்லா விஷயங்கள்லையும் நான் ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அப்படியெல்லாம் இருந்தால் அவர் தோற்றுருப்பார். ஆனால் பரிசுத்த பவுல் தான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். தாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய முழு பலன், தன்னுடைய ஞானம், அறிவு, அவருடைய நேரம், அவருடைய செல்வாக்கு எல்லாவற்றையுமே இந்த ஒரு காரியத்துக்காக அர்ப்பணிக்கிறார். நம்ம ஏற்கனவே பரிசுத்த பவுலை பற்றி பார்த்தோம், அவர் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது. அப்போ அதில் அவர் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருந்தார்னா இந்த திறமைகளையும் நம்ம வளர்த்து கொள்ளணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவு படிப்பு இதெல்லாம் வைத்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவருடைய கவனம் மற்ற காரியங்களுக்கு போயிருந்தால் இதில் முழு பலத்தையும் கவனத்தையும் காட்டியிருக்க முடியாது. அப்போ அவரும் ஆர்வத்தோடு செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும், அவரை சுற்றி எவ்வளோ வாய்ப்புகள் உலகத்தில் இருந்து கூட பல அழைப்புகள் கவர்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் இருந்திருக்கும். அப்போ அந்த விஷயங்களெல்லாம் முற்றிலுமாக அவர் விட்டுட்டு முழு கவனத்தையும் இங்கே செலுத்தி வர்றார். அப்போ அதெல்லாம் அவருக்கு இழப்பு தான். அப்போது வாழ்க்கையின் இந்த ஒரு நோக்கத்துக்காக அவைகளையெல்லாம் பலி கொடுத்துட்டு தான் வர்றாரு. இதனாலேயே அவருக்கு வரக்கூடிய ஏராளமான சோதனைகளுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இப்படி எந்த அளவு மற்ற விஷயங்களில் ஒரு கவனம் செலுத்துறீங்க, அதில் ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு சாத்தான அவைகளை பயன்படுத்தி ஒரு சோதனையை கொண்டு வருவோம். இல்லை நம்ம கொஞ்சம் அதில் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துகிறோம், மிக குறைந்த நேரம் அதுக்கு செலுத்தினா கூட போதும், நம்முடைய சிந்தனைகளில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எதையாவது தூண்டி விடுவான். அப்போது நமக்கு அறிவு இருக்கிற காரியங்கள், நமக்கு திறமை இருக்கக்கூடிய காரியங்கள், நம்மளால் இதை செய்ய முடியும், இப்படிப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா, அது எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு தான் அதுக்கு அதிக நான் நேரத்தை செலவழிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாலும் அவைகளை பயன்படுத்தி கூட அதன் மூலமாக சாத்தான் ஏதாவது ஒரு சோதனையை கொண்டு வருவோம். அது எப்படி வரும் அதை நம்மளால் யோசிக்கவே முடியாது. நம்மால் எதிர்பாராத நேரத்தில் அதிலிருந்து கூட பல சோதனைகள் வரும். அதே போல் அது எதிர்பாராதபடி நம்மை வீழ்த்தக்கூடியதாகவும் இருக்கும், நம்ம அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அதே போல் அன்றைக்கும் பரிசுத்த பவுலுக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ஈடுபாடு, ஆர்வம், திறமைகள் இருந்திருக்கோம் இல்லையா. இப்போ அவைகளில் அவர் கொஞ்சம் ஒரு கவனத்தை செலுத்தியிருந்தாலும், அதை பற்றி யோசித்திருந்தாலும், அதனால் எவ்வளவோ ஒரு ஈர்ப்பு, அதனால் வரக்கூடிய ஒரு டெம்டேஷன் வந்திருக்கலாம். அப்போ அதையெல்லாம் அவர் முற்றிலுமாக விட்டுவிட்டு அந்த ஒரே சிந்தையாக இந்த ஒரு காரியத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னு மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இதில் மட்டுமே கவனமாக இருந்தார் இல்லையா, இதுவே அவரை பல தேவையில்லாத சோதனைகளில் இருந்து டெம்டேஷனில் இருந்து காப்பாற்றி விட்டது. இப்படி இந்த தேவனுடைய காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன் என்கிற, இதை மட்டுமே செய்வேன்ங்கிற அந்த உறுதி நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாத்தான் அதை வைத்து மற்ற பல காரியங்கள் மூலமாக பல உலக ஈர்ப்புகள் நம்மளை இழுக்கக்கூடிய சோதனைகளை கொண்டு வந்து அதனால் நம்ம தடுமாறச் செய்கிறது, நம்மை விழச் செய்யக்கூடாதனால முடியும். அதனால தான் இந்த ஒன்றை மட்டுமே செய்கிறேன் என்கிற அவருடைய அந்த நிலைப்பாடு அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அடுத்ததாக மூன்றாவதாக, அவர் விட்டு வந்த பல காரியங்களை, ஃபர்கட் த திங்ஸ் பிஹைண்டு, இதை சரியாக செய்யணும், பின்னானவைகளை மறந்துன்னு படித்தோம். இதை பரிசுத்த பவுல் மிகச்சரியாக செய்கிறார். நம்மால் இன்றைக்கு செய்ய முடியலை, விட்டுட்டு வர்றது அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது அதன் மேலே ஒரு ஆசை வைத்து கொண்டு இருக்கலாம், அல்லது முழுவதுமாக யாராலும் விட முடியாமல் கொஞ்சம் அதை செஞ்சிட்ருப்பாங்க, அல்லது சிலர் விட்டுட்டு வந்துடுவாங்க, நல்லா வைராக்கியமாக விட்டுட்டு வந்துடுவாங்க, ஆனாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அல்லது முன்பை விட அதிக ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லது இதை நெகட்டிவ்லாக பார்த்திங்கன்னா அதிக பிரச்சனைகள் கஷ்டம் வரும்போது கூட சில காரியங்களை சரி பழையப்படி நாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு நிலையில் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது பழைய காரியங்களுக்கு திரும்பி அதனால் சத்தியத்தை விட்டே போனது கூட இருக்குது. அந்த மாதிரி சில சகோதரர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா வந்து ஊழியம் பண்ணுவாங்க, அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரரே கூட
அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், புதிய ப்ராஜெக்ட் அவர் பிஸ்னஸில் வருது, அதில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்துகிட்டு இருக்குங்கும்போது அதில் அவர் கவனம் அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு கன்வென்ஷனில் அவருடைய பேச்சு இதெல்லாம் முழுக்க அவருடைய ப்ராஜெக்டை பற்றியே இருக்குது, அதை பற்றியே தான் அதிகமாக பேசிகிட்ருக்காரு. பொதுவாக கன்வென்ஷனுக்கு போகும்போது அங்கே பல ஊர்களில் இருந்து வரக்கூடிய பல சகோதரர்களை பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு சகோதரர்களும் எப்படி இந்த சத்தியத்துக்கு வந்தாங்க, அவங்க என்னென்ன சத்தியங்களை இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, இதை பற்றியோ அல்லது சத்தியத்தை பற்றிய காரியங்கள், ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை பற்றி, காலக்கணக்குகளை பற்றி, அதை பற்றி ஒருத்தருடைய கருத்துக்களை கேட்கறது. ஸோ இந்த மாதிரி சத்தியத்தை பற்றியே தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற சகோதரர்களில் ஒருத்தர் திடீர்னு அவருடைய அவருக்கு புதிதாக கிடைத்திருக்கிற அந்த ப்ராஜெக்ட் அதை பற்றியே அதிகமாக பேசுகிறார். அப்போ அதுவே அவருக்கு காட்டி கொடுத்துறது இல்லையா, அவருடைய இருதயம் அந்த உலக காரியங்கள் நோக்கி போகுது, அதை பற்றியே தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறாரு. இங்கே சத்தியத்தை பற்றி பேச வந்த இடத்துலையும் அவர் மனதில் அதுதான் இருக்குது. அந்த வித்தியாசம் நல்லா தெரிந்தது. அடுத்த கன்வென்ஷனுக்கு அவர் வரலை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் வந்து அந்த சத்தியத்தை விட்டு விலகி போய்விட்டார். இப்படியும் அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவங்க சத்தியத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் இன்னும் சத்தியத்துக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம், சத்திய பாடங்களை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப வைராக்கியமாக வந்திருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு காட்டுறது இல்லையா, அந்த விட்டு வந்த விஷயங்களுக்கு திரும்பி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் அதிக வைராக்கியத்தில் அவங்க வந்திருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், தொழிலில் அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி கஷ்டப்பட்ட நிலையில் இந்த சத்தியத்துக்காக அதிக நேரத்தை ஒதுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ, அது வியாபாரமாக வேலை செய்கிற இடமோ எங்கேனாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும்போது அப்போ தான் அவர்களுடைய அந்த உண்மையான இருதய விருப்பம் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரிய வரும். அப்போது உண்மையாகவே அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கோ அல்லது அவங்க விரும்பின பல வருஷங்கள் விரும்பின ஒரு காரியம் கிடச்சிருக்கலாம், அவங்க வேலையிலையோ அல்லது வியாபாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு நிலை வருது, அவங்க சமுதாயத்தில் அந்தஸ்தை கூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வருதுங்கும் போது அப்போ அதில் அதிக ஆர்வம் காட்டி அங்கே போயிடுவாங்க. அப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப வைராக்கியமாக ஊழியம் செய்தது போல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர்கள் உலக காரியங்களில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு அதில் அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உண்மையான பிரதிஷ்டை கிடையாது. ஆனால் பரிசுத்த பவுல் அப்படி அல்ல. அவர் விட்டு விட்டு வந்து விட்டார் என்றால் உண்மையாகவே அவற்றை விட்டு வந்து விட்டார், அதற்கு பிறகு திரும்பி பார்க்கவே இல்லை. அவருக்கு இப்பொழுதும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போவும் ஒன்று அவர் வந்து பிச்சைக்காரராக இல்லை, இப்பொழுதும் அவர் செல்வந்தராக இருக்கிறார். அவர் ரோமில் அங்கே சிறைப்பட்டு இருக்கும்போது கூட, கடைசி காலத்தில் கூட ரோம்லேயே அவருக்கு தனி வீடு எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அளவு வசதி வாய்ப்புகள் அந்தஸ்து இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதை விட்டுட்டு முழுமையாக எந்த அளவு அவருடைய ஊழியத்தில் வைராக்கியமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார் அப்படிங்கிறத நம்மளை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஏன்னா அநேக சகோதரர்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உலக பிரகாரமான காரியங்கள் அவங்களுக்கு வந்து சேருது, அதில் வெற்றி கிடைக்குதுன்னா அதில் அதிக ஆர்வம் அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க பலி செய்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். குறிப்பாக இன்றைய உலகம், இன்றைய சமுதாய அமைப்பு, மக்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அதிக ஆடம்பரமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்பாக பகட்டாக இருக்கணும், அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைனா கூட மற்றவங்களுக்கு முன்பாக ரொம்ப ஒரு அந்தஸ்தாக காட்டிக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. இல்லை இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியானவங்களை விட கஷ்டப்பட்டவங்க தான் ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க. அவங்க திராணிக்கு மிஞ்சி செலவழிக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுடைய அவர்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ஆடம்பரமாக செலவு செய்தாலும் கூட அது அவர்களுடைய அந்த மொத்த சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை எடுத்துக்காது. ஆனால் கஷ்டப்பட்டவங்கள பாருங்கள், அவங்க தங்களை விட அந்தஸ்தில் வசதியில் அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே ட்ரெஸ் வாங்கணும், அவங்கள மாதிரியே கார் வாங்கணும்னு முயற்சி செய்யும்போது அது கண்டிப்பாக அவர்களுடைய திராணிக்கு மெஞ்சியதாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த மொத்த சமுதாய அமைப்பு எல்லாருடைய எண்ண ஓட்டங்களும் அப்படி தான் இருக்குது. எதுனாலும் ரொம்ப பகட்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. சுய தம்பட்டம், தங்களை பற்றிய பெருமை, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது. சத்திய சகோதரர்களில் சிலர் கூட அப்படி இருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமாக தான் இருக்குது.
அதனால தான் இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த பவுல் ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறார், நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவு அவருக்கு செல்வம், அந்த சமுதாய அந்தஸ்து, வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது. அப்படி இருந்தும் அவற்றை எல்லாம் விட்டுட்டு அவர் எந்தளவு தன்னை தாழ்த்திக்க முடியுமோ அந்தளவு கீழான ஒரு நிலைக்கு வந்து ஊழியம் செய்கிறார். அதில் அதிக பிரயாசப்படுறார். அதிகமாக பிரயாசப்படப்பட இன்னும் ஒரு கடினமான ஊழிய பாதைக்குள்ளே தான் போகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு கடினமான ஊழியத்தை செய்ய செய்ய அவருக்கு எவ்வளோ வசதி குறைவுகள்லாம் வருது இல்லையா? அவர் எவ்வளோ வசதியாக இருந்தார், இப்போவும் அவர் நினச்சா என்ன செஞ்சுருக்கலாம், வசதியாக வாழ்ந்துருக்கலாம். சரி, கொஞ்சம் ஊழியம் பண்ணிட்டேன், கொஞ்சம் நான் ஓய்வு எடுத்துக்கொள்ள போகிறேன், இப்படி நல்ல வசதி, நான் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், கொஞ்ச நாள் அங்கே இருந்துக்கிட்டே ஊழியம் பண்ணுறேன். ஸோ இப்படியெல்லாம் அவர் நினைத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் அந்த ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிறதும் அந்த பின்னானவைகளை விட்டுட்டு வர்றதுலேயும் மிகச்சரியாக இருந்தார், மிகச்சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. ஆனால் நம்மளாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கும். நமக்கு ஒருவேளை அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருந்திருந்தால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஊழியமும் செய்து கொள்ளலான்னு இருந்திருப்போம் இல்லையா? அப்போது சில நேரங்களில் நம்முடைய இருதய வாஞ்சை சரியாக இருந்தால் நமக்கு சில தோல்விகளை தேவன் கொடுக்குறார் இல்லையா? உலக பிரகாரமான தோல்விகளை கொடுத்து அதனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வரும்படி அதுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஏன்னா நம்ம அந்தளவு பலகீனமாக இருக்கிறோம். ஒருவேளை உலக காரியங்களில் நமக்கு அதிகமாக வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருந்தால் நம்ம அதுலேயே அப்படி மூழ்கி போயிடுவோம். உலக காரியங்களையும் செய்து கொண்டு நான் ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு போயிடுவோம். அது முழுமையாக அப்போ அந்த ஊழிய விஷயங்களை நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதுதான் பேசிக் ரூல். என்றைக்குமே ஒரு விஷயத்தில் தான் கவனம் செலுத்தி ஜெயிக்க முடியும். உலக விஷயங்களே அப்படி தான். யாரெல்லாம் ஒரே விஷயத்தில் ஒரே நோக்கத்தோடு இருந்து போராடுறாங்களோ அவங்க தான் ஜெயித்திருக்கிறாங்க இல்லையா? ரெண்டு படைகளை கால் வச்சா தோல்வி தான். கண்டிப்பாக நீங்கள் உலக விஷயத்துலேயே அப்படி தான் இல்லையா? பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது சாதித்தவங்கள பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் கவனம் செலுத்தி ஜெயித்திருப்பாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார், ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு, ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும். ஒன்று உலக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி அதுலேயாவது ஒரு அக்கறை எடுத்து அந்த காரியங்களில் ஈடுபட ஆரம்பிக்கணும். அப்போ உலக விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அல்லது உலக விஷயங்கள் அநித்தியமானது, இதெல்லாம் தற்காலிகமானதுன்னு சொல்லி நித்தியமான தேவனுடைய காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம வந்துடணும். அப்போ உலக விஷயங்களை விட்டுட்டு வந்துடணும் இல்லையா? அதையும் செஞ்சு இதையும் செய்ய முடியாது. தமிழ் பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு. ஆக இப்படி ரெண்டு எதிரெதிரான நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டின் மேலேயும் ஆசை வைத்து ரெண்டுலேயும் நம்ம காலை வச்சுட்டு இருக்க முடியாது. ஒன்று உலக விஷயங்களுக்கு போயிடுறவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கு விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்து அதில் ஒரு டெடிக்கேஷனோடு இருப்பாங்க, அதனால தான் அங்கே ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு இங்கே வந்தாலும் அப்படி தான், தேவனுடைய ஒழுங்குகளுக்கு கீழ்பட்டு நாம் நடக்க வேண்டியிருக்கும். அப்போ அதனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருப்போம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம சாதிக்கணும், அதே நேரத்தில் உலக காரியங்களும் எனக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவங்க ரெண்டுலுமே தீவிரமாக செயல்பட முடியாது. முழு மூச்சாக ஒரே நோக்கமாக எதுலேயும் செயல்பட முடியாமல் போய் அதனால் இந்த ரெண்டு காரியங்களையுமே அவங்க அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒழுங்குகளை தேர்ச்சி பெற முடியாமல் போயிடும். அது அவர்கள் ரெண்டுலேயுமே அங்கே தோல்வியடைய காரணமாக இருக்கும். அதனால் பின்னான விஷயங்களை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பரிசுத்த பவுலை போல முழுமையாக மனதளவில் இருதயபூர்வமாக அவற்றை விட்டுவிட வேண்டும். அவர் எந்த அளவு ஒரு டிட்டர்மினேஷனோட பழைய விஷயங்களை விட்டுட்டு முன்னான விஷயங்களை நோக்கி போகிறாரு, அப்படி நாம் இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். பரிசுத்த பவுல் பின்னான விஷயங்களை விட்டுவிட்டு வந்தார் என்று சொன்னாலும் ஒரு விஷயத்தை அவர் மறக்கவில்லை. அவர் வந்து இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் முன்பு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கார் இல்லையா? அது இன்னும் அவருக்கு அவருடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப வருது. இப்படியெல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்குமே, பெரும்பாவம் செய்திருக்கிறோமே அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அமிழ்ந்து போய் அதனால் நான் எந்த விதத்துலேயும் தகுதி இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் தேவனுடைய ஊழியத்துக்காக தீவிரமாக இறங்காமல் போய்விடவில்லை. கிறிஸ்துவுடைய மன்னிப்பை உணர்ந்து கிறிஸ்து அதெல்லாம் மன்னித்து விட்டார் என்பதை உணர்ந்திருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம இப்படியெல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்கோம், அதை நினைவில் வைத்து கொண்டே இருந்து அப்போ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக செய்யணும், அதுக்கு பிரயாசித்தமாக நம்ம இன்னும் அதிகமாக எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக அந்த ஊழியத்தை செய்யணும் என்கிற எண்ணம் அவரை இன்னும் அதிகமாக அந்த ஊழியத்தை சரியானபடி செய்ய தூண்டுறதாக இருந்தது. நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம்னு சொன்னாலும் முழுமையாக எத்தனை பேர் உண்மையாக அந்த பிரதிஷ்டையில் இருக்கிறோம் இல்லையா? பிரதிஷ்டை அப்படினாலே நாம் உலக விஷயங்களை அப்படியே விட்டுட்டு தேவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறது தான். ஆனால் எவ்வளவோ காலத்துக்கு அப்புறமும் திரும்பவும் உலக விஷய கவலைகள்லாம் இன்னும் பலருக்கு இருக்க தான் செய்யுது இல்லையா? பல சகோதரர்கள்
அவங்களுடைய காரியங்கள் இன்னும் நான் இதை செய்யலையே, எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இருக்குது அப்படின்னாலே, அப்போ அவங்க இன்னும் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை. அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் சில விஷயங்களை தொடர்ச்சியாக இவர்கள் விருப்பத்துக்காகவோ அல்லது உலக ஆதாயத்துக்காகவோ எதுக்காகவோ அவங்க குடும்பத்துக்காக எதுக்காக செய்தாலும் கூட, அது ஒரு ஆசையாகவோ அல்லது ஒரு பயமாகவோ கவலையாகவோ இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், அப்போ அவங்க முற்றிலும் அதை விட்டுவிடவில்லை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்கான காரியங்களையும் அதிக அக்கறை எடுத்து கவனமாக செய்யத்தான் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஓய்வு நேரத்தில் அந்த காம்பஸ் முள்ளு மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய காரியங்களுக்கு வந்துடணும். அப்படி இல்லாமல் இன்னும் மற்ற விஷயங்களை பற்றியே நம்முடைய எண்ணங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, அது கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், மகிழ்ச்சியானதாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நாம் இன்னும் உலக காரியங்களை விட்டுவிடவில்லை என்பதை காட்டுது இல்லையா. அது நம்மளை பிடிச்சிட்டு இருக்கோ அல்லது நாம் அதை பிடிச்சிட்ருக்கிறோமோ, ஏதோ ஒரு விதத்தில் நாம் அதிலிருந்து இன்னும் விடுபடலை, பின்னானவைகளை முற்றிலுமாக மறக்கவில்லை என்பதை தான் அது காட்டுது. அப்போ இவைகளை விட்டாதான் நம்ம முழு இருதயத்தோட தேவனுக்கான காரியங்களை செய்து அதில் வெற்றி பெற முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, லூக்கா 9:62. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அப்போ பரிசுத்த பவுல் இப்படி பின்னானவைகளை மறந்து விட்டுவிட்டது எந்த அளவு ஒரு ஞானமான விஷயமாக இருக்கிறது. 4வது காரியமாக, அவர் பின்னானவைகளை மறந்த அதே நேரத்தில் தனக்கு முன்னான விஷயங்களை நோக்கி தொடர்ந்து பிரயாணிக்கிறார். அதாவது தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் மேலே முழு விசுவாசத்தோடு இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவை, இல்லை விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போது தேவனுடைய வார்த்தைகள், இதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தம் என்று அதில் முழு விசுவாசம் இருக்கணும். இல்லை அன்றன்றுள்ள அப்பத்தை நான் உனக்கு தருவேன்னு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்போ அது மேலே விசுவாசம் இருக்கணும்ல. அதுக்கப்புறமும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு இது கிடைக்காம போயிருமோ அது கிடைக்காமல் போயிருமோ அப்படின்னு நம்முடைய சுய ஞானம் சுய முயற்சியில் நம்ம முயற்சி எடுக்கிறது, அதில் தோல்வி அடைந்து அப்புறம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது. அப்போ இங்கே விசுவாசம் இல்லாமல் போயிடுது. கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டும் அவர் நமக்கு வாக்குத்தம் கொடுத்தும் நாம் அதை மதிக்காமல் போகிறோன்னாயிருது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே தடுமாறிட்டு இருப்பாங்க. அப்போ பரிசுத்த பவுலுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் மேலே முழு விசுவாசம் இருக்குது. தேவன் கொடுத்த வாக்குத்தம்னு அதை முழுமையாக பிடித்து கொள்கிறார். அவர் அப்படி உறுதியாக பிடித்து கொள்கிறார் என்பதற்கு டெனாசிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, த குவாலிட்டி ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் பீங் வெரி டிட்டர்மைண்ட். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லது ஒரு கொள்கையை முழு உறுதியோட உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுதல். அப்போது இப்படி உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளணும் அப்படின்னா, அப்போது அந்த விசுவாசம் இருக்கணும் இல்லையா. விசுவாசமும் இருதய சார்பு இருக்கணும். தேவனை பற்றி நன்கு தெரிந்திருக்கணும். தேவனுடைய ஞானம் வல்லமை அன்பு இதை பற்றி தெரிந்திருக்கணும். விசுவாசம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இருப்போம். அப்போது தேவனுடைய சத்தியங்களை அதிகமாக படிக்கிறதுனாலையும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதனாலும் தான் நம்ம இந்த விஷயத்தை வளர்த்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் அந்த விதமான சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பரிசுத்த பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4:8 பார்க்குறோம் இல்லையா, உண்மையுள்ள காரியங்கள், ஒழுக்கமுள்ள காரியங்கள், நீதியுள்ளவைகள், அன்புள்ளவைகள், இப்படிப்பட்ட விஷயங்களையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்கிறாரு. இதைத்தான் கிறிஸ்டியன்ஸ் ஹேபிட் ஆஃப் தாட்னு சொல்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தனைகள் இப்படிப்பட்டதாக இருக்கணும். அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளர்ச்சி அடைவதற்கு, நம்முடைய குணாதிசயங்கள் வளர்வதற்கு மிக முக்கியமான காரியமாக இருக்குது. இதை போன பாடத்திலே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்ளும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேலே அதிக விசுவாசம் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம உலக விஷயங்கள், எனக்கு இது தேவை அது தேவைன்னு அதை பற்றிய கவலைகள் இல்லாமல் நமக்கு முன்னான விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிப்போம். நம்ம தேவனுடைய இந்த காரியங்களில் என்னென்ன செய்யணும், நாம் எப்படி என்னென்ன குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்மளோட என்ன குறைகள் இருக்குது, இவைகளை பற்றி அதிகமாக யோசிப்போம். அப்போ நம்முடைய உலக வேலைகளை விட்டுட்டு எப்போல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சிந்தனைகள் இயல்பாகவே தேவனை பற்றிய காரியங்களுக்கு வந்துடும். எப்படி நீங்கள் ஒரு காம்பஸ் முள்ளை எப்படி திருப்பி விட்டாலும் அது திரும்ப திரும்ப அந்த வடதிசையே நோக்கி வருமோ அதே தான் காட்டுது இல்லையா. அதே போல் தான் நம்முடைய சிந்தனைகளும் எப்பொழுதுமே திரும்ப இதுக்கு தான் வந்தாகணும். அப்போ நமக்கு நம்முடைய ஓய்வு நேரங்களில் அல்லது எந்த ஒரு நேரத்திலையுமே திரும்ப திரும்ப நம்ம மனம் எதை நோக்கி சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ
அதில் தான் நம்முடைய இருதயம் இருக்குது. இல்லை திரும்ப திரும்ப உலக விஷயங்களை பற்றியே தான் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம்னா அப்போ உண்மையான ஓய்வுங்கிறது நமக்கு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கவலையை இல்லாமல் இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய காரியங்களுக்கு திரும்பி வரணும். அதை விட்டுட்டு உலக காரியங்கள்லேயே நம்ம இருக்குது, அதை பற்றிய சிந்தனையாக அந்த கவலையை இருக்குதுன்னா அப்போது நம்ம முழுமையாக அங்கே பிரதேசத்துக்குள்ளே வரலை, முழுமையான அந்த ஓய்வுக்குள்ளே வரலை. ஏன்னா நம்ம முழுமையான அந்த பிரதேசத்தில் வந்து அந்த முழுமையான ஓய்வை நோக்கி நம்ம போகணும். சங்கீதம் 116:7. என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. தேவன் நமக்கு அப்படி நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த சத்தியத்தை கொடுத்துருக்கிறார், தேவனை பற்றிய அந்த அறிவை கொடுத்துருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதுவே பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு, அவருடைய பர்சாவியை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறாரு. நம்ம குணாதிசயத்தில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு, ஒரு புதிய மனிதனாக வளர்ச்சி அடைவோம் என்கிற அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் வரப்போது இப்படி எவ்வளோ காரியங்கள் நமக்கு வேதாகமம் முழுவதும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அப்போ அது எல்லாமே நமக்கு ஓய்வாக கொடுக்கணும். இங்கே சங்கீதத்தில் நம்ம படித்தது போல் நம்முடைய ஆத்மா அந்த இளைப்பாறுதலுக்கு திரும்பணும். அதற்கு நம்ம நம்முடைய அந்த டார்கெட், நம்முடைய இலக்கு இருக்கு இல்லையா, அதை அடைவதை பற்றி நம்ம யோசிக்கலாம். நம்ம பரிசுத்தமாக மாறுவது எப்படி, கிறிஸ்துவுடைய சாயலில் எப்படி வளர்வது, தேவனுடைய ராஜ்யத்தில் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருக்கும், நமக்கு மட்டும் இல்லாமல் முழு உலகத்துக்கும் எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகுது. தேவனுடைய திட்டம் எந்தளவு உன்னதமாக இருக்குது, அதில் தேவனுடைய அன்பு வெளிப்படுது, நீதியும் வெளிப்படுது. இப்படி உலக மக்கள் எல்லாருமே நீதியை கற்றுக்கொள்வாங்க. அப்படி நீதியை கற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது எவ்வளவு நன்மையான விஷயம். அதனால் தேவன் எவ்வளவு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதெல்லாம் அவங்க அனுபவித்து உணரும்போது இந்த தீமை எவ்வளவு மோசமாக இருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத உணர்ந்து எல்லாருமே தேவனுக்கு விரும்பி கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்க. அப்போ இப்படி அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு எல்லா மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியை கற்றுக்கொண்டு தேவனை கீழ்ப்படிந்து வரப்போகிறாங்க. அதுக்கு நாமும் உதவி செய்ய போகிறோம். அப்போ இதெல்லாம் நினைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னும் நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்கும். நம்ம விட்டுட்டு வந்து அந்த பின்னான விஷயங்களை மறந்து தேவனுடைய விஷயங்களில் மட்டுமே அதிக கவனம் எடுத்து நாம் மேலும் மேலும் முன்னேறி செல்ல உதவி செய்யும். அடுத்ததாக பரிசுத்த பவுல் செய்த 5வது காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த பவுல் எந்த அளவு வைராக்கியம் உள்ளவராக இருந்தார், எனர்ஜெட்டிக் சீல். அப்போ நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்குது, நம்ம கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறோம், தேவனுக்காக நம்மை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம், உண்மையாகவே நம்மை அர்ப்பணிக்கணும் என்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. நம்முடைய குணாதிசயங்கள்லாம் வளர்க்கணும், அந்த எண்ணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இந்த விருப்பங்கள் இருந்தாலும் நம்ம அங்கே செயல்படணும் இல்லையா? அப்படி நம்ம செயலை காட்டணும். அப்படி செயலை காட்டலை அப்படின்னா நம்ம முன்னேறி போக முடியாது. பிரதிஷ்டை ஓட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இங்கே நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு பெரிய காரியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்தால் நாங்கள் அரும்பாடுபட்டு இதை சாதித்தோம்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு கவனமாக இருக்கணும், அவ்வளவு பிரயாசப்பட்டு தான் நம்ம அந்த ஓய்வை அடைய முடியும். சரி, பரிசுத்த பவுல் செயல்படுத்தின அந்த 5 காரியங்களை பற்றி நாம் பார்த்தோம். இதே போல் மற்ற அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருந்தது, கிறிஸ்துவுடைய அந்த ஓட்டம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவைகள் நமக்கு எந்த அளவு பிரயோஜனமான ஒரு பாடமாக இருக்கு இல்லையா? அதே போல் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும். இதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள் மற்றவர்கள் நம்மை பார்த்து பின்பற்ற அளவுக்கு அப்படி அந்தளவு தகுதியுள்ளதாக, பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? எல்லாருக்குமே கிரேட் ஐடியலாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய சாயலில் வளர்ச்சி அடையணும். இதை நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கலாம் இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய சாயலில் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் அவருடைய சாயலில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னா என்ன, எப்படி நாம் வளர்ச்சி அடைய முடியும்? அதற்கு நாம் கிறிஸ்துவை மிகச்சரியாக பின்பற்ற வேண்டியது இருக்கிறது. எப்படி கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அதற்கு தான் நம்ம இப்போ படித்தோம். பரிசுத்த பவுல் எப்படி, எவ்வளவு வைராக்கியமாக, எவ்வளவு பிரயாசப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், அதைப்போல் நாமும் பின்பற்ற வேண்டும். அதை தான் பரிசுத்த பவுலும் சொல்கிறார்.
1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். இங்க நம்ம மிக கவனமா இதை படிக்கணும். இங்க பரிசுத்த பவுல் நீங்க எல்லாரும் என்னைய பின்பற்றுங்கன்னு அவர் சொல்லலை. இல்லை அன்றைக்கி எத்தனையோ போதகர்கள் அப்படி அவர்களை பின்பற்ற சொல்லலாம், அல்ல மக்களும் இப்படி போதகர்களை பின்பற்றிட்டு போகலாம், ஆனால் அப்படியெல்லாம் இங்கே சொல்லலை. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைவதற்கு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றணும், மிகச்சரியாக பின்பற்றணும், முழு வைராக்கியத்தோட கடும் பிரயாசப்பட்டு அவரை பின்பற்ற வேண்டும். அதை பரிசுத்த பவுல் சரியாக புரிந்து கொண்டு மிகச்சரியாக செய்கிறார். அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தும் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த 5 காரியங்கள் பார்த்தோம் இல்லையா, எப்படியெல்லாம் கிறிஸ்துவ மிகச்சரியாக பின்பற்றி அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார்னு பார்க்குறோம். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினேனோ அதை போலவே மிகச்சரியாக அப்படியே நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதை தான் அவர் அங்கே சொல்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். அப்படின்னா அப்போ பரிசுத்த பவுல் எப்படியெல்லாம் மிகச்சரியாக கிறிஸ்துவை பின்பற்றினார் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்தோம். திஸ் ஒன் திங் ஐ டூ அப்படின்னு ஒரே நோக்கமாக எப்படி செயல்பட்டார் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போது இப்போ நாம் பரிசுத்த பவுல் கடைப்பிடித்த அந்த 5 காரியங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதை மிகச்சரியாக ஆழ்ந்து படித்து அதன்படி அங்கே பரிசுத்த பவுல் அதை எப்படியெல்லாம் அங்கே கடைப்பிடித்தாரோ அதே போல் நாமும் கடைப்பிடித்தால் நாமும் பரிசுத்த பவுலை போல இந்த பிரதிஷ்டை ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓட முடியும். அதனால் நாம் கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ நம்ம இதை தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் பிரதிஷ்டை செய்திருக்கிற நாம் எல்லோருமே எப்பொழுதும் இதே சிந்தையாக இருக்கணும். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். நாமும் மற்றவர்கள் நம்மை பின்பற்றுகிற அளவுக்கு அப்படி ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு நம்முடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம். அதற்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய மா யாவே தேவனும் அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை வழிநடத்துவார்களாக. ஆமென்.